பொதுச்சேவைங்கிறது வந்து நம்ம மனசில் இயல்பாக வரணும். பொதுச்சேவை நம்ம பார்த்தோம்னா அது செஞ்சுப்பா அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது போ கூப்பிட்டுங்க பாப்பா இது கொஞ்சம் இது செய்யப்பா செய்யப்பான்னு மற்றவங்க சொன்னாலும் அதுவும் பொதுச்சேவை ஆகாது. ஒரு ஆர்வம் தொண்டு செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் அவங்களெல்லாம் செய்கிறாங்களே நம்ம போய் அதில் நின்று செய்யணுமே அப்படிங்கிற ஒரு ஆசை வந்த உடனே அதில் போய் சேர்றது. இரவில் அஞ்சு மணியோட வேலை முடிஞ்சாலும் ஆறு மணிக்கெல்லாம் அங்கே போயிடுறது. இரவில் அங்கே உள்ள சேலை சேவைகளை எல்லாம் செய்கிறது செஞ்சுட்டு அப்புறம் இரவில் வந்துடுறது. காலையில் நம்ம வேலையை பார்க்குறது முக்கியமானது இருந்தாக்க இங்கே லீவு போட்டு அங்கே போய் செஞ்சு கொடுக்குறது. உமர்புலவர் அம்மன் கோவில் தட்டுறதுக்காக 18,000 வெள்ளி சேர்த்துருக்கோம் உண்டியலேந்தி. அந்த உண்டியெல்லாம் கொண்ட கொடுத்து அதில் தான் நான் எண்ணிக்கிட்டு நிற்கிறேன். அந்த உண்டியெல்லாம் அள்ளிக்கிட்டு நிற்கிறேன் அந்த படத்தில். கலைமொழி பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு அதே மாதிரி உண்டியல் வசூல் வச்சு 19,020 வெள்ளியாக இன்னமும் சேர்த்தோம்னாங்க. இதெல்லாம் கொண்டு அவங்களுக்கெல்லாம் பகுதிக்கு பகுதி கொண்டா கொடுக்குறது அது திரும்ப எடுத்துக்கிட்டு வர்றது உடச்சி எண்ணி கணக்கு சேர்க்குற வரையும் அங்கே இருக்கணும். வெளியே போகவே முடியாது வீட்டுக்கு வரவும் முடியாது. எத்தனையோ நாள் சீர்திருத்த சங்கத்தை சாவியெல்லாம் எங்கும் கொடுத்துட்டு வெளியே என்கிட்டையும் சாவியை போய் உள்ளேயே பூட்டிக்கிட்டு உள்ளேயே நின்று இருக்கேன் சாப்பிடாம இருந்து. பக்கத்தில் ஒருத்தர் டீ கடை வச்சுருப்பார் சின்னையா சின்னையான்னு. அவர்கிட்ட போனவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து காசை கொடுத்து ஒரு காஃபியும் ஒரு பண்ணு வாங்கி அந்த கொடுக்க சொல்லி சாப்பிட்டு அதே சீர்திருத்த சங்கத்தில் இருந்திருக்கேன் நான். மறா நாள் வந்த பிறகு சாவி போட்டு திறந்த பிறகு வெளியே வந்திருக்கேன். அது உண்டியல் கொண்டை கொடுத்துட்டு பாக்கி உண்டியலை கொண்டாந்து உள்ளே வச்சுட்டு அந்த மாதிரியும் இருந்துருக்கு. எந்த நேரம்னாலும் ராத்திரி போகுது. நான் பஸ்ஸில் ராத்திரி 1 மணி வரைக்கும் டிக்கெட் ஒட்டிவிட்டு காலையிலேயே இருந்துச்சு அங்கேயெல்லாம் போவேன். அந்த மாதிரியெல்லாம் செஞ்ச காலம் ஒன்று. அதையெல்லாம் அப்போதெல்லாம் மனம் தெளிச்சிருந்தால் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. இன்றைக்கு நம்ம பேர் நிலச்சிருக்காது. பேர் நினைக்கிறதுக்கு அந்த கஷ்டங்களையெல்லாம் அப்போ அந்த கஷ்டங்கள்லாம் இன்றைக்கி ஒரு சந்தோஷமாக இருக்குது.